ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் கிளாஸ் என்ன பார்க்க போனால் நம்ம டிஎஸ் 13 மேக்ஸ் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, அதை டிஎஸ் 14 அன்லாக் பண்ணிட்டோம். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சுன்னா, அந்த பில்டர் ஹண்ட் இருக்குல்ல, அந்த பில்டர் ஹண்ட் எல்லாமே டிஃபென்ஸாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பில்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பெட் ஹவுஸை அன்லாக் பண்ணுறதுக்காக அப்கிரேட், அதாவது பில்டிங்கை மட்டும் வாங்கி ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அவன் ஒரு 12 நாள் கிட்ட அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மள்ட்ட 6 பில்டர் இருக்காங்க. இப்போ ஒரு பில்டர் கட்டிக்கிட்டு இருக்கான், 5 பில்டர் அவைலபிள் இருக்கான். அந்த 5 பில்டரில் ஒரு பில்டருக்கு நான் ஸ்டோரேஜ், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், எலிசியர் ஸ்டோரேஜ் இருக்குல்ல, அதை கட்டி விட்றேன். தெரியாதனமாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஆஃப் ஆகி போச்சு. ஆஃப் ஆகி போன காரணத்தினால அந்த வால் வச்சது பில்டிங் ரிப்ளேஸ் பண்ணது. மெயினாக வந்து என்னோடய ஆர்சியை வந்து இன்ஸ்டண்ட்டாக 4 லெவல் பண்ணேன், அதுவுமே என்னால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை, சரி ஓகே மிச்சத்தை கவர் பண்ணலாமேனு சொல்லி மிச்சத்தை கவர் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பிளான் என்னென்னா, நம்ம லெபார்ட்ரி இருக்குல்ல, லெபார்ட்ரியை இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுறோம். எதுக்காக இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணுறோன்னா, 5 நாள் பூஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த பூஸ்ட்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணிட்டோம். அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது எப்பயுமே டிஎஸ் 14 ஹைபிரிட் ஆர்மின்றதுனால ஹைபிரிட் ஆர்மியை நம்ம இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக அன்லாக் பண்ணணும். அதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குது. புக் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது, ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது, புக் ஆஃப் எவ்ரி திங் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட மைனர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை எலிக்சர் வச்சு போட்டுட்டு புக் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குல்ல அதை வச்சு அன்லாக் பண்ணுறோம். புக்குக்கும் ஹேமருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. புக்கு என்ன பண்ணுன்னா, இன்ஸ்டண்ட்டாக அவங்கள அன்லாக் பண்ணாது. நீங்கள் எலிக்சர் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அடுத்த லெவல் மூவ் பண்ணி தரும். பட் ஹேமர் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எலிக்சரே கொடுக்காம இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணிவிடும். அதான் புக்குக்கும் ஹேமருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ புக்கை வச்சு மைனர்ஸ் முடிச்சிட்டோம், ஹாக்ஸை வந்து ஹேமர் வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு ஃபைட்டிங் அவைலபிளாக இருக்குது, அதாவது ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அந்த ஹேமர் ஆஃப் ஃபைட்டிங்கை வச்சு அடுத்து தான் நம்ம ஹீலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹீலர்ஸை அன்லாக் பண்ண போகிறோம். ஸ்பெல்ஸ் இருக்குது, ஹேமரா ஸ்பெல்ஸ் ஒன்று அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்பெல்ஸில் இப்போ எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதுனால நான் நேரட்டாக ஹேமர் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் நேராக வந்து ஹீலர்ஸ் மேலே அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஹீலர்ஸும் வந்து லெவல் 7 வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹேமர்ஸ் நம்மள்கிட்ட இல்லைன்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரூயின் ஆஃப் எலிக்சரை போட்டுட்டு பலூன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரூப்பை வந்து ரெகுலராக போட்டு போகிறோம். அடுத்து தான் இதுக்கு மட்டும்தான் ஹேமர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஹேமர் ஆஃப் பில்டிங் இருக்குது, ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் இருக்குது. நான் ஹேமர் ஆஃப் ஹீரோஸ் வச்சு பண்ணிவிட்டேன், அது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் ஹேமர் ஆஃப் பில்டிங் வச்சு என்னோட கிளான் கேஷில் வந்து இன்ஸ்டன்ட் அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ஹேமர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இந்த தடவை நம்ம எதை அன்லாக் பண்ண போகிறோம்னா, ஸ்கேட்டர் ஷாட்டை அன்லாக் பண்ணலாமா இல்லை ஈகிளட்லரி அன்லாக் பண்ணலாமா, ரெண்டு தாட் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஈகிளட்லரி அன்லாக் பண்ணுறது பெட்டருன்னு சொல்லிட்டு 19 நாளாக ஸ்கிப் பண்ணிட்டு கோல்டே இல்லாமல் நெக்ஸ்ட் லெவல், அதாவது டிஎஸ் 14 மேக்ஸ் பண்ணுறோம். ஈகிளட்லரியை மேக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட ரூயின் ஆஃப் கோல்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூயின் ஆஃப் கோல்டு வந்து நான் யூஸ் பண்ணி அடுத்த பில்டிங் அன்லாக் பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 52 லட்சம் அவைலபிளாக இருக்குது. அந்த 52 லட்சத்தை காலி பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், ஒரு அட்டாக் போட்டு 55 மாற்றிட்டு எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குல்ல, அந்த எலிக்சர் ஸ்டோரேஜ் ஒன்று கட்டி விட்றேன். கட்டி விட்டதுக்கப்புறமா என்னோடய ரூயின் ஆஃப் கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு என்னோடய ஸ்டோரேஜை நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்கேட்டர் ஷாட் இருக்குல்ல, இந்த ஸ்கேட்டர் ஷாட்டை மேக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜெம் ஷாப் இருக்குல்ல, அந்த ஜெம் ஷாப்புக்குள்ளே போயிட்டு புக் ஆஃப் பில்டிங் ஒன்று அவைலபிளாக இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ரூயின் ஆஃப் எலிக்சர் ஒன்று அவைலபிளாக இருக்குது, அதையும் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பின்னாடியே ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா 3000 ஜெம்ஸ் கேட்குறாங்க, எனக்கு இந்த கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து 12 நேரத்தில் முடிய போகுது, அதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் இருக்குல்ல, அது தேவைப்படும் சொல்லி 3000 ஜெம்ஸ் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். கூடவே ரூயின் ஆஃப் எலிக்சருக்கு 1500, புக் ஆஃப் பில்டிங்க்கு 925 ஜெம்ஸும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைமில் என்னோட ஸ்கேட்டர் ஷாட் இருக்குல்ல, ஸ்கேட்டர் ஷாட்டை போடுறேன். என்னோட ஸ்டோரேஜ் ஃபுல்லானால் மட்டும்தான் ஸ்கேட்டர் ஷாட் அப்கிரேட் பண்ண முடியுன்ற நிலைமை இருக்குது. அதனால் ரூயின் ஆஃப் கோல்டை போட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு இந்த டைமில் புக் ஆஃப் பில்டிங் இருக்குல்ல, அதை வச்சு ஃபினிஷ் நான் கொடுக்குறேன். ஸோ டிஹெச் 14 ஈகிள் அட்லரி முடிஞ்சு போச்சு, ஸ்கேட்டர் ஷாட்டில் ஒரு ஸ்கேட்டர் ஷாட் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு பில்டர் மட்டும்தான் அவைலபிள் இருக்கான். பில்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய லெபார்ட்ரி எம்டியாக இருக்குது, அதுக்காக அந்த ரூயின் ஆஃப் எலிக்சர் பர்ச்சேஸ் பண்ணல, அதை போட்டு என்னோடய ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ லெபார்ட்ரியை அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு போதுமான எலிக்சர் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ என்ன ட்ரூப் பண்ண போகிறோம்னா, பலூன் இருக்குது பார்த்தீங்களா, பலூனை அப்கிரேட் பண்ண போகிறோம். எந்த லெவல்லேருந்தால் லெவல் 9 லெவல் 10 அப்கிரேட் பண்ண போகிறோம். இதுக்காக எவ்வளோ கேட்குறாங்கன்னா, 1.7 crore கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அப்கிரேட் போடுறோன்னா 17 ஆகும் போல, 17 என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லெபார்ட்ரிக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அதாவது பவர் போர்ஷன் சொல்லுவாங்க, அந்த போர்ஷன் என்கிட்ட 6 போர்ஷன் இருக்குது, அதை 1 by 1 போடுறேன். இந்த போர்ஷன் ஒரு போர்ஷன் போட்டேன் அப்படின்னா எனக்கு 1 hour 1 நாள் 24 hours கம்ப்ளீட் ஆகிடும்.
ஸோ 6 போர்ஷன் இது வரைக்கும் போட்டிருக்கேன், 6 நாள் கம்ப்ளீட் ஆகிடும். இது எனக்கு பார்த்தா அது இன்னும் கம்மி பண்ணுன்றதுனால நம்மளை வீக்லி ஷாப் இருக்குல்ல அங்கே போயிட்டு ரைடு மெடல்ஸை வச்சு ரிசர்ச் போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அது லிமிட் 3 தான், அதனால் 3 போர்ஷன் இப்போக்கி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த 3 நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் லெபார்ட்டில். ஸோ ஓவராலாக நம்ம போர்ஷன்ஸ்னு பார்க்கும்போது 9 போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், 17 நாள். அதில் 9 நாள் ஸ்கிப் ஆகிடும், எவ்வளோ நேரத்தில் 9 மணி நேரத்தில் 9 நாள் ஸ்கிப் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 8 நாள் தான் இருக்குது, 8 நாள் போகிறது தெரியாது சருன்னு போயிடும். ஸோ அதுவும் பத்தலை அப்படின்னா மறுபடியும் ஒரு 3 போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் பண்ணதில் இன்னும் ஒன்று ரிமைனிங் இருக்குது. என்ன ரிமைனிங் இருக்குன்னா ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் மட்டும் ரிமைனிங் இருக்குது. அந்த ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் போட்டு என்னோட ராயல் சாம்பியனை 5 லெவலில் முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணுறேன். 4 லெவல் வந்து வீடியோவில் வந்திருக்காது, ஸோ செப்பரேட்டாக நான் தான் பண்ணேன், அதனால் எனக்கு மட்டும்தான் தெரியும். வீடியோவில் வரலன்றனால யாரும் நம்ப மாட்டீங்க, பட் இருந்தாலும் நம்பி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ஸ்டன்ட் நிறைய ரூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து 30 லெவல் பண்ணிட்டோன்னா மேக்ஸ் ஆகிடும். அட கடவுளே, நான் என்னடா அது 3 லட்சத்துக்கு மேலே கேட்குறா ஐயா, என்கிட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியே 3 லட்சம் தானே. ஓகே, அப்போது ராயல் சாம்பியனை மேக்ஸ் பண்ண முடியாது, கிங் ஏதாவது கட்டி விட்ற வேண்டியதான். இப்போ நம்மள்ட்ட வால் ரிங் அவைலபிளாக இருக்குன்றதுனால வால் ரிங்கை வச்சு வால்ஸ் அப் பண்ணுறோம். எதுக்காக நீ கோல்டு எலிசர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம், பட் என்கிட்ட தனியாக செப்பரேட்டாக ரைட் மெல்ஸ் இருக்குல்ல அதில் போயிட்டு வால் ரிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கோல்டும் எலிக்சரையும் பர்ச்சேஸ் பண்ணுறதோட வால் ரிங் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி வாலை அப்கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் ரிடக்ஸ் ஆகும். ஸோ அதனால் என்னோட ஆப்ஷன் வந்து டேரெக்டாக வால் ரிங்கை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வால் ரிங்கை வச்சு மட்டும்தான் நான் வாலஸ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ மற்ற பில்டிங் எல்லாமே அப்கிரேட் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கோல்டு எலிக்சரை வச்சு நான் வால் பண்ணலாம், அது வரைக்கும் வால் ரிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற டார்க் எலிக்சர் ஃபுல்லாகவே கிங் மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு புக் ஆஃப் எவ்ரி திங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த புக்கை நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு கிங்கை வந்து 76வது லெவல் நான் அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பில்டர் ஃப்ரீயாக தான் இருப்பான், இவனுக்கு வந்து ஏதாவது அப்கிரேட் பண்ணி ஆகணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜெயிண்ட் பாம் ஏதாவது சின்னதாக ஏதாவது கட்டி விடணும். ஏன்னா இப்போ அடுத்து வந்து நான் கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிவிடுவேன், அதில் இருக்க ரிவார்ட்ஸை வச்சு நான் அடுத்த பில்டர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பில்டரிங் கட்டாக விடுறது, பில்டர் போர்ஷன் நான் போடணும். போர்ஷன் போட்டுட்டு ஸ்டோரேஜை ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிவிடுமோ அந்தளவுக்கு பில்டர் போர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி டக்குன்னு அந்த பில்டரை அன்லாக் பண்ண போகணும். ஏன்னா 6 பில்டர்ன்றதுனால ஒரு பில்டர் போர்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்னோட ஜெயிண்ட் பாம் இருக்குல்ல, ஜெயிண்ட் பாம் கட்டி விடும்போது எனக்கு 6 ஹவர்ஸ் ஆகும். சரின்னு சொல்லி ஜெயிண்ட் பாம் கட்டி விட்டு இந்த வீடியோத்தோட முடிக்கிறோம். இதுக்கப்புறம் எதில் கண்டினியூ பண்ண போகிறோம்னா இந்த இப்போ ஜெயிண்ட் பாம் முடிச்சால அதுக்கப்புறத்தேருந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கிளான் கேம்ஸ் ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணிட்டு அதை வச்சு கொஞ்சம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பில்டர் போர்ஷன்லாம் போட்டுட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோத்தோட முடிச்சிக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, எத்தனை பேர் இதை விரும்புறீங்கன்றத மறந்துடாமல் கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கமெண்ட் லீவ் பண்ணுறேன். நிறைய ரைட் மெல்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஜிம்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்றது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமன்றதை நான் முடிவு பண்ணுவேன். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.